ரெட் ஜெயின் மூவிஸ் வழங்கும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல்ஹாசன், சூர்யா, விஜய் சேதுபதி மற்றும் ஃபஹத் ஃபாசில் நடித்திருக்கும் விக்ரம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சேவ் சாயில் இயக்கத்திற்காக 100 நாட்கள் 27 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட ஈஷா ஃபவுண்டேஷன் நிறுவனர் சத்குரு ஜாக்கி வாசுதேவ் பிபிசி தமிழுக்கு அளித்த ஒரு பிரத்யேக பேட்டியில மண்வள பாதுகாப்புக்கான அவரது இயக்கம் பற்றியும் சர்ச்சைக்குரிய பிற பிரச்சனைகள் பற்றியும் பேசியிருக்காரு. அப்பொழுது ஒரு கேள்வி கேட்டபோது பிபிசியின் கேமராக்களை சுவிட்ச் ஆஃப் செய்யும்படி தனது தன்னார்வலருக்கு அறிவுறுத்திருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு, நெறியாளர் என்ன கேள்விகளை கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிடம் ஓடக்கூடிய வீடியோவா அது அமைந்திருக்கு. அது பிபிசி தமிழ்ல வந்து பதிவிட்டிருக்காங்க. நெறியாளர் சேவ் சாயில் முன்னெடுப்புக்காக 27 நாடுகளுக்கு பயணிச்சிருக்கீங்க. இந்த பயணத்தின் பொழுது உலக மக்களோட வரவேற்பு எப்படி இருந்தது? அப்படி வந்து இன்டர்வியூ தொடங்கி பல கேள்விகளை கேட்டிருந்தாரு. அப்போது சுற்றுச்சூழல் சார்ந்து அக்கறையோடு செயல்படக்கூடிய ஈஷா அறக்கட்டளை மீது அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் சார்ந்த குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுகின்றனவே, அது பத்தி உங்களது கருத்துக்கள் என்ன அப்படின்னு நெறியாளர் கேள்வி கேட்டாரு. அதற்கு ஜக்கி வாசுதேவ் ஐயா, எவ்வளவு தடவை இதவே கேட்பீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. உங்களுக்கு யார் சொன்னாங்க, நீங்க செய்தி பாக்குறீங்களா, அல்லது அரசு துறைகள் சொல்வதை பாக்குறீங்களா, நீதிமன்றம் சொல்வதை பாக்குறீங்களா, இல்ல உங்க பக்கத்து வீட்டுல பாதி மூளையோடு இருக்கும் யாரோ ஒருவர் சொல்றதை கேக்குறீங்களா? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் செய்யவில்லை, அனைத்துமே சரியாக உள்ளது, அரசு துறைகள் அப்படிதான் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சுற்றுச்சூழல் சார்ந்த அக்கறையுள்ளவர்கள் கட்டுமானத்திற்கு மேற்கொள்வதற்கு முன்பே வாங்கியிருக்க வேண்டிய சுற்றுச்சூழல் அனுமதியை கட்டிய பிறகு வாங்க ஏன் முயல வேண்டும், முன்பே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நெறியாளர் மீண்டும் ஒரு கேள்வி எழுப்பினாரு. நாட்டில் அரசாங்கம் உள்ளதா, சட்டம் உள்ளதா, அவர்கள் வேலையை செய்யட்டும், நீங்க ஏன் செய்யறீங்க, இதோட போது நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கு நெறியாளர் ஈஷாவுடைய கடிதத்திலேயே சுற்றுச்சூழல் அனுமதியை வாங்காம விதிகளை மீறிவிட்டோம் என்று குறிப்பிட்டு அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டிருக்கு, இதை பற்றிய உங்களது கருத்துன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு ஜக்கி வாசுதேவ் தன்னுடைய தன்னார்வலிடம் வந்து கேமராவை ஆஃப் செய்யும்படி அறிவுறுத்தியிருக்காரு. இந்த முழு நேர்காணலும் பிபிசி தமிழ் யூடியூப் பக்கத்தில் பதிவிடப்பட்டிருக்கு. ரெட் ஜெயின் மூவிஸ் வழங்கும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல்ஹாசன், சூர்யா, விஜய் சேதுபதி மற்றும் ஃபஹத் ஃபாசில் நடித்திருக்கும் விக்ரம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.